குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் லெசன் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் செகண்ட் லெசன் முடிச்சிட்டோம் எதை எதெல்லாம் படிக்காமல் இருக்கிறமோ யூனிட் டெஸ்ட்டும் எழுதிட்டோம் எதெல்லாம் படிக்காமல் இருக்கிறமோ அதை இன்னும் ஒன் மார்க்கு டூ மார்க்கு ஃபைவ் மார்க் எது படிக்கலையோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ அதனுடைய எக்ஸாம்பிள் சம் அது லெசன் நடத்துகிறப்ப எக்ஸாம்பிள் சம்மும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அதில் எக்ஸைஸ் சம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் சம் ஒன் மார்க் வரைக்கும் பார்த்தாச்சு அப்புறம் அதனுடைய புக் பேக் கொஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் புக் பேக் கொஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸைஸ் சம் அந்த எக்ஸைஸ் சம்மில் லாஸ்ட் கிளாஸில் ஃபோர் சம்ஸ் நாலு சம் பார்த்துருக்குறோம் இப்போ அஞ்சாவது சம் பார்க்க போகிறோம் அஞ்சாவது சம்மு பார்க்க போகிறோம் இப்போ சம் என்னென்னு பார்ப்போம் வாட் ஆர் த ரிசல்டன்ட் ஆஃப் தி வெக்டார் வாட் ஆர் த ரிசல்டன் ரிசல்டன் அப்படின்னா தொகுப்பயன் அப்போ டோட்டல் ஏன்னா ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு பி அப்போ தொகுப்பயன் இது டாட் டாட் ப்ரொடக்டா இல்லைன்னா வெக்டர் ப்ரொடக்டாக இப்போ நம்ம கேட்டுக்கிறது வெக்டர் ப்ராடக்ட் அப்போ கிராஸ் வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னாவே கிராஸ்ன்னு நமக்கு தெரியும் இப்போ வெக்டர் பெருக்கல் அதே மாதிரி இதில் வெக்டர் பெருக்கல் அப்படின்னா கிராஸ் ப்ரோடக்ட் குறுக்கு பெருக்கல் இப்போ வெக்டார் ப்ராடக்ட்ன்னு சொல்லியாச்சு டூ கிவன் வெக்டார் கிவன் பை இப்போ கிவன் வெக்டார் நமக்கு ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னா ஒன்று ஏ வெக்டார் இன்னொன்று பி வெக்டார் ஏ வெக்டார் ஒன்று பி வெக்டார் ஒன்று அப்போ ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபோர் ஐகேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அதே மாதிரி அண்டு பி வெக்டார் ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் ஃபோர் கேப் மைனஸ் ஃபோர் கே கேப் அப்படின்னு ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க இதனுடைய ரிசல்டன் வெக்டார் நமக்கு கொஷினே இதுதான் ரிசல்டன் வெக்டார் அதுக்கப்புறம் வெக்டர் ப்ரொடக்ட் வெக்டர் ப்ரொடக்ட்டில் இதனுடைய ரிசல்டன் வெக்டார் இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இரண்டு வெக்டர்களின் ஏ வெக்டார் பி வெக்டர் கொடுத்துட்டாங்க வெக்டர்களின் வெக்டர் பெருக்களின் தொகுபயன் வெக்டரை காணுங்க ரிசல்டன் வெக்டரை கண்டுபிடிக்கணும் இப்போ கிராஸ் ப்ரொடக்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் கிராஸ்ன்னு இப்போ என்ன வெக்டர் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க கிராஸ் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் நம்ம வெக்டர் ப்ரொடக்ட்லேயே நம்ம பார்த்துக்குறோம் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும் ஏ கிராஸ் பிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம் ஏ கிராஸ் பிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏ கிராஸ் பியில் மார்லஸ் ஆஃப் நம்ம இங்கே என்ன இருக்குது ஐ கேப் ஜே கேப் கே கேப் அதை காமனாக எழுதிக்குவோம் ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஐ ஜே கே கேப் இது மூணு முடிஞ்சிடுச்சு மீதி இருக்கிறதெல்லாம் நியூமரிக்கல் வேல்யூ அப்போ அது மேக்னெட்டோடு அந்த மேக்னட்வோட மட்டும் எடுத்து எழுதுகிறோம் இப்போ ஐயில் என்னெல்லாம் இருக்குது ஃபோர் ஃபைவ் இங்கே ஃபோரு இங்கே ஃபைவ் அப்போ ஃபோர் அடுத்தது ஃபைவ் ஜேயில என்னெல்லாம் இருக்குது மைனஸ் டூ அதுக்கப்புறம் த்ரீ ஜேக்கப் அப்போ த்ரீ கேல என்னெல்லாம் இருக்குது இங்கே கே மட்டுந்தான் இருக்குது அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ஒன் அப்போ ஒன் கே அப்போ மைனஸ் ஃபோர் அப்போ ஒன்று அதுக்கப்புறம் மைனஸ் ஃபோர் அப்படியே எடுத்து எழுதிடுறோம் இது ரெண்டு வெக்டருக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னா மூணு வெக்டர் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் நமக்கு இது ஒரு டூ மார்க் கொஷனில் கேட்பாங்க ஒன் மார்க் கொஷனில் கூட கேட்கலாம் இல்லைனா டூ மார்க் கொஷனில் கேட்பாங்க அதனால் ரெண்டு வெக்டர் ஏ வெக்டார் பி வெக்டர் சிம்பிளாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம போட்டுருக்கோம் மேக்ஸில் இன்னும் மூணு வெக்டர் இருக்கிற மாதிரி கூட கேட்கலாம் இங்கே நமக்கு ரெண்டு வெக்டர் மட்டும்தான் கேட்டுருக்குறாங்க ஏன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒன் மார்க் இல்லைன்னா டூ மார்க் அதனால் ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ எடுத்து எழுதிட்டோம் இப்போ இதுக்கு வேல்யை கண்டுபிடிக்கணும் எப்படி வேல்யை கண்டுபிடிக்கலாம் இப்போ ஐ ஃபஸ்ட்டு ஐ எடுத்துக்கிறோம் அப்போ ஐயோட சம்மந்தப்பட்டதெல்லாம் வெளியில் எடுத்துடுறோம் ஐ இப்படி ஐக்கு க்ராஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்றோம் மீதி இருக்கிறது என்ன இருக்குது மைனஸ் டூ ஒன் த்ரீ மைனஸ் ஃபோர் இப்போ என்ன பண்ணுறோம் கிராஸ் ப்ரொடக்ட் அப்போ இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுறோம் மைனஸ் இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணி மைனஸ் இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுறோம் இத ரெண்டையும் க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம் இப்போ பாரு இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணணுன்னா ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் நடுவில் மைனஸ் அதுக்கப்புறம் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ அப்போ எயிட் மைனஸ் த்ரீ அப்போ எட்டு மைனஸ் மூணு ஐயில் இருக்கிற அந்த லைனில் இருக்கிறது இந்த லைனில் இருக்கிறது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது கிராஸ் ப்ரொடக்ட் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் பெருக்கணும்னா எட்டு மைனஸ் மூணு கேப் ப்ளஸ் இப்போ ஜேவுக்கு வந்துடுவோம் இப்போ ஜேவுக்கு வந்துட்டோம் ஜேவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறோம் ஜே லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடுறோம் மீதி என்ன இருக்குது ஃபோர் ஒன் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபோர் இப்போ அங்கே ப்ராப்பர்ட்டி செக்டர்லேயே பார்த்தோம் ஜே கேப்புக்கு மட்டும் கொஞ்சம் மாறியிருக்கும் கே கேப்புக்கும் ஐ கேப்புக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஜே கேப்புக்கு மட்டும் மாறியிருக்கும் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா அதில் ஐகேப்புக்கு இப்படி க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பொருட்கள் பெருக்கியிருப்போம் அதுக்கப்புறம் மைனஸ் இப்படி குறுக்கு பொருட்கள் பெருக்கியிருப்போம் இப்போ என்ன பண்ணுறோம் முதல்ல இப்படி குறுக்கு பொருட்கள் பெருக்கிறோம் அதுக்கப்புறம் இப்படி குறுக்கு பெருக்கல் பிறக்கிறோம் ஜேவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மாறும் இதை அங்கேயே நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ பாரு இப்போ க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் மைனஸ் எப்போவும் வர்ற மைனஸ் அதுக்கப்புறம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் நடுவில் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் அப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் இங்கே ஜே கேப் ப்ளஸ் அதுக்கப்புறம் கே கேப்புக்கு வரும் கே கேப்பு கொண்டோம்னா கேவல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்றோம் இப்போ என்ன இருக்கும் மார்லஸ் ஆஃப் 4, மைனஸ் டூ ஃபைவ் த்ரீ இப்போ ஐ கேப்புக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ இப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் டுவெல் மைனஸ் நடுவில் காமனா எப்போவும் வர்ற மைனஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் இன்ட்டு 2 10 5 இன்ட்டு மைனஸ் டூ அதனால் மைனஸ் டென் மைனஸ் டென் இது k cap இப்போ இதுக்கு வேல்யூ எழுதலாம் இப்போ A cross B அப்படிங்கிற ரிசல்டன் வெக்டார் 8 மைனஸ் த்ரீ ஐ கேப் எயிட் மைனஸ் த்ரீ ஐ கேப் அப்போ எயிட் மைனஸ் த்ரீ ஃபைவ் ஐ கேப் அடுத்தது ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணோம் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்போ ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்போ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் ஜே கேப் அதுக்கப்புறம் இங்கே கே கேப் டுவெல் மைனஸ் இங்கே மைனஸ் டென் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு அப்போ டுவெல் ப்ளஸ் டென் இங்கே ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அங்கே டுவெல் ப்ளஸ் டென் அப்போ டுவெண்ட்டி டூ கே கேப் டுவெண்ட்டி டூ கே கேப் இதுதான் இதனுடைய ரிசல்டன் வெக்டர் ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய ரிசல்டன் வெக்டர் அப்படிங்கிற தொகுபயன் வெக்டர் எந்த முறையில் கண்டுபிடிக்கணும் வெக்டர் ப்ரோடக்ட் வெக்டர் ப்ராடக்ட்டில் நம்ம அதனுடைய ரிசல்டன் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம் அதுதான் a cross b equal to ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் ஜே கேப் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ இது 1 markலே கூட கேட்டுடலாம் இது டூ மார்க் அப்படின்னு நினைக்காம ஒன் மார்க்லேயே கூட கேட்டுடலாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுக்கு பழகி இருக்கணும் சரி அடுத்திருக்கக்கூடியது சிக்ஸ்த்து கொஷின் அடுத்திருக்கக்கூடியது சிக்ஸ்த்து கொஷின் ஹரிசாண்டரலில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து கொஷின் சரியப்பா கொஷினை பார்ப்போம் ஏன் ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் ப்ரொஜெக்டர் எரியப்படுது ஏன் ஆங்கிள் சட்சு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் எரியப்படுது சச்சு ஹரிசாண்டில் ரேஞ்ச் அதனுடைய ஹரிசாண்டில் ரேஞ்ச் இஸ் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் தி மேக்ஸிமம் ஹைட் இப்போ ஹரிசாண்டில் ரேஞ்சுங்கிறது ஃபோர் டைம்ஸ் ஆஃப் தி மேக்சிமம் ஹைட் மேக்ஸிமம் ஹைட்டை விட நாலு மடங்கு அதனுடைய ரேஞ்சு அதிகமாக இருக்குது வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்போ அதனுடைய ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்போ தீட்டா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் தமிழில் பிற பொருள் ஒன்றை கிடைத்தலத்துடன் எக்கோணத்தில் எரிந்தால் தீட்டா தீட்டா வேல்யூ எதுவாக இருந்தால் அப்பொருள் கிடைத்தல நெடுக்கம் கிடைத்தளத்தினுடைய நெடுக்கம் அப்படின்னா எக்ஸாக்சிஸ் எக்ஸாக்ஸில் பெருமை உயரத்தை போன்று நான்கு மடங்காக இருக்கும் அப்போ கிடைத்தல நெடுக்கம் பெருமை உயரத்தை போன்று நான்கு மடங்காக இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் இதெல்லாம் இது எக்ஸ்ஹச்சு இது ஒய்ஹெச் இது எக்ஸ்ஹெச்சு இது ஒய்ஹெச் ஒரு பொருளை இந்த இருந்து எரிகிறோம் இப்படி போய் கீழே விழுது இப்போ ஹரிசான்றல் ரேஞ்ச் கிடைத்தலம் இதுதான் கிடைத்தலம் என்னுடைய நெடுக்கம் இதுதான் தான் இதுதான் கிடைத்தல நெடுக்கம் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லணும் ரேஞ்சுங்கிறது கிடைத்தல நெடுக்கம் நம்ம எந்த இடத்துலேருந்து எரிகிறோமோ அந்த தரையிலருந்து எங்கே போய் விழுதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அது தான் ரேஞ்சு இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் இப்போ இந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இதுதான் ஹச் மேக்சிமம் பெருமை உயரம் ஹச் மேக்சிம்கிறது பெருமை உயரம் அப்போ பெருமை உயரத்தை போன்று நான்கு மடங்கு அப்போ இந்த ஆறுங்கிறது எவ்வளோ இருக்கும் ஃபோர் ஹச் ஃபோர் ஹச் மேக்சிமம் அப்போ எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹச் மேக்சிமம் அளவுக்கு இருக்கும் அப்போ பெருமை உயரத்தைப் போல் இந்த கிடைத்தல நடுக்கம் நான்கு மடங்கு அதிகமாக இருக்கும் இது ரெண்டுன்னா இது எட்டு இது ரெண்டுன்னா எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டுன்னா இது எட்டு அப்போ நான்கு மடங்கு அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு நான்கு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அது இருக்கணும்னா அப்படி இருக்கணும்னா இந்த தீட்டா வேல்யூ என்னவாக இருக்கும் அப்போ எந்த கோணத்தில் நம்ம பொருளை எறணும் அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் அப்போ நம்ம ஆங்கிள் என்ன அந்த ஆங்கிளில் எரிஞ்சால் நம்ம இந்த மாதிரி காட்சி மேக்ஸிமத்தினுடைய வேல்யூவோட நாலு மடங்கு இந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கொஷின் இப்போ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் தீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எது தீட்டா இது தான் தீட்டா இப்போ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதுதான் கொஷின் இப்போ கொஷின்லேயே சொல்லிட்டாங்க ரேஞ்சுங்கிறது இப்போ நெடுக்கம் ஈக்குவல் டு ரேஞ்சுங்கிறது ஃபோர் டைம்ஸ் ஆஃப் நாலு டைம்ஸ் ஆஃப் மேக்சிமம் ஹைட் ஹச்சு மேக்சிமம் அப்போ நமக்கு என்ன தெரியணும் ரேஞ்சுக்கான ஃபார்முலா தெரியணும் அப்போ ரேஞ்சுக்கான ஃபார்முலா தெரியணும் அதுக்கப்புறம் மேக்சிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா தெரியணும் ரேஞ்சுக்கான ஃபார்முலா தெரியணும் மேக்சிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா தெரியணும் அது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் தீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ ரேஞ்சுக்கான ஃபார்முலா அப்போ ரேஞ்சுக்கான ஃபார்முலா

இப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டூ ஜி டூ ஜின்னுடைய வேல்யூ இப்போ ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து சப்ஸ்க்ரூட் பண்ணலாம் ரேஞ்சு ரேஞ்சுக்கான ஃபார்முலா யூ ஸ்கொயர் சைன் டூ தீட்டா டிவைட் பை ஜி ஈக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் அப்போ ஃபோர் இன்ட்டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை டூ ஜி யூ ஸ்கொயர் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா பை டூ ஜி ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இதை கொண்டு வந்து ஈக்குவல் பண்ணுறோம் இப்போ இந்த டூவும் இந்த ஃபோரும் கேன்சல் பண்ணோம்னா மேலே டூ அதே மாதிரி யூ ஸ்கொயர் இந்த யூ ஸ்கொயரும் இந்த யூ ஸ்கொயரும் கீழே கொண்டு வந்தோன்னா கேன்சல் பண்ணிடலாம் கீழே கொண்டு வந்து கேன்சல் பண்ணுறதா அப்படியே பண்ணுறோம் கீழே கொண்டு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜி இந்த ஜியும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜியும் இந்த ஜியும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மீதி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைன் டூ தீட்டா இந்த பக்கம் என்ன இருக்குது சைன் டூ தீட்டா ஈக்குவல்டு இங்கே ஒரு டூ இருக்குது டூ சைன் ஸ்கொயர் தீட்டா டூ சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் டூ தீட்டா ஈக்குவல்டு டூ சைன் ஸ்கொயர் தீட்டா இப்போ சைன் டூ தீட்டா அதை நம்ம பிரிக்கணும் சைன் டூ தீட்டாவை பிரிக்கணும் சைன் டூ தீட்டாவுக்கான ஃபார்முலா டூ சைன் 2 தீட்டா theta டூ theta தீட்டா formula அதுக்கான ஃபார்முலா 2 sin டூ cos தீட்டா 2 sin theta cos theta இந்த பக்கம் என்ன இருக்கும் 2 sin ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா டூ சைன் தீட்டா காஸ்தீட்டா 2 டூ theta theta. square ஸ்கொயர் 2 டூ square ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் பண்ணலாம் சைன் தீட்டாவையும் இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய சைன் தீட்டா ஒன்றா கேன்சல் பண்ணிடலாம் மீதி என்ன இருக்கும் சைன் தீட்டா மட்டும் இருக்கும் இப்போ காஸ்த் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா இப்போ காஸ்ட் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்போ காஸ்ட் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்போ காசு தீட்டாவும் சைன் தீட்டாவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும் தீட்டா ஈக்குவல்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும் அப்போ காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எவ்வளோன்னா ஒன் பை ரூட் டூ ஒன் பை ரூட் டூ அதே மாதிரி சைன் ஃபார்ட்டி ஃபைவ் சைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ இந்த வேல்யூவில் மட்டும்தான் சைன் தீட்டாவும் காஸ்ட் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும் இந்த வேல்யூவில் sin தீட்டாவும் காஸ்ட் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும் இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போ தீட்டா வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போ வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் தீட்டா வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ என்ன அர்த்தம் வாட் இஸ் த ஆங்கிள் of production ஆஃப் the object? அப்போ ஹரிசாண்டில் ரேஞ்சு கிடைத்தல நெடுக்கும் ஹச் மேக்ஸிஸ மாதிரி நாலு மடங்கு இருக்கணும்னா ஹச் மேக்ஸிங் மாதிரி நாலு மடங்கு இருக்கணும்னா வாட் இஸ் த ஆங்கிள் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் தீட்டாய் கொல்லிட்டு ஃபார்ட்டி டை டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா எரிஞ்சோம்னா அது எரிந்தால் அந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ எரிஞ்சால் மட்டும்தான் ஹச்சி மேக்ஸிமம் நாலு மடங்கு அதனுடைய ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது த்ரீ மார்க்லேயும் கேட்கலாம் டூ மார்க்லேயும் கேட்கலாம் த்ரீ மார்க்லேயும் கேட்கலாம் டூ மார்க்லேயும் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்க மாட்டாங்க த்ரீ மார்க்லேயும் டூ மார்க்லேயும் கேட்கலாம் இந்த மாதிரி ஈஸியான இருக்கிற சம்மு எதாவது ஒரு சம்மு அதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி சம் கம்பல்சரி சம்மில் ஏதாவது மேக்சிமம் கம்பல்சரி சம் தான் வரும் கம்பல்சரி சம்மில் தான் சம் வரும் அதனால் அதுக்காகவும் கேட்கலாம் அது இல்லாமல் அடிஷ்னலாக அந்த கொஷினில் இன்னும் ரெண்டு சம் இருக்கும் கம்பல்சரி சம் இல்லாமல் ரெண்டு சம் இருக்கும் அந்த சம்மில் இந்த மாதிரி ஈஸியான சம் கேட்கலாம் கம்பல்சரி சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி கேட்டால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி கேட்டால் கூட இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியான சம் கேட்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய சம்மை கேட்கலாம் அதனால் இது ஒரு டூ மார்க் டூ மார்க்லேயும் கேட்கலாம் த்ரீ மார்க்லேயும் கேட்கலாம் சரி அடுத்து இருக்கக்கூடிய கொஷின் இப்ப ஏழாவது கொஸ்டின் இதுதான் ஏழாவது கொஸ்டின் இப்ப கொஸ்டின் என்ன ஃபாலோயிங் கிராஃப் கீழே ஒரு கிராஃப் கொடுத்திருக்கிறோம் ரெப்ரசன் பெலாசிட்டி டைம் கிராஃப் கீழே கொடுத்திருக்கிறது வெலாசிட்டி டைம் கிராஃப் velocity டைம் கிராஃப் எப்படி இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருக்குறோமோ அதை வச்சு தான் கொஷின் கொடுப்பாங்க அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் ஐடென்டிஃபை த kind of கைண்ட் ஆஃப் மோஷன் particle undergoes அண்டர்கோஸ் the ஈச் கிராஃப் அப்போ இந்த graphல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த graphல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் கொஷின் நமக்கு அப்போ என்ன தெரியணும் வெலாசிட்டி டைம் கிராஃபு நமக்கு தெரியணும் அந்த கொஷினை படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதை படித்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் எங்கே இருக்குது ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் இது எக்ஸு அப்போ இது ஒய் இது எக்ஸு ஒய்ஆக்ஸிஸ் இப்போ இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் வெலாசிட்டி கிராஃப் சாரி ஹரிசான்ட்லுக்கு முன்னாடியே இது வந்துடும் இது ஹரிசான்ட்லுக்கு முன்னாடியே வரக்கூடியது வேல்யூ மட்டும் என்ன இருக்குதுங்கிறத மட்டும் சொன்னால் போதும் இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் பாருங்கள் வெலாசிட்டி இப்போ வெளாசிட்டி எம்எஸ் மைனஸ் ஒன் கீழே டைம் இது செகண்டு டைமு செகண்ட் இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஃப் எப்படி கொடுத்துருக்குது இப்படி கொடுத்துருக்குது இப்படி கொடுத்துருக்குது அப்போ என்ன அர்த்தம் இதில் டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இதுதான் ஆக்சலரேஷன் ஒரு பொருள் இப்படி தான் ஆக்சலரேட் ஆகி போகுது அப்போ ஒரு பொருள் ஆக்சலரேட் ஆகி போகுது இப்படி போகிறப்ப டைம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஆக்சலரேஷன் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன் இப்போ என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இந்த படத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியணும் வியும் டீயும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது இது அதிகமாகிறப்ப இதுவும் அதிகமாகுது அப்போ இங்கே ஆக்சலரேஷன் ஏ வெக்டர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மாறிலி கான்ஸ்டன்ட்டுங்கிறது மாறிலி மாறாமல் இருக்குது ஒரே மாதிரி போகுது அவ்வளோதான் மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு கிராஃபில் வெலாசிட்டி டைம் கிராஃபில் இருக்கக்கூடியது இப்போ அடுத்தது செகண்ட் கிராஃபுக்கு போகிறோம் செகண்ட் கிராஃப் எப்படி இருக்குது அதே வெலாசிட்டி எம்எஸ் மைனஸ் ஒன் கீழே டைம் செகண்ட் இப்போ எப்படி இருக்குது இப்படி இருக்குது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன் இப்போ வெலாசிட்டி எப்படி இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் டைமு இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது டைமு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது ஆனால் வெலாசிட்டி இப்படி இன்க்ரீஸ் ஆகல கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்போ நமக்கு என்ன தெரியுது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டைமு இங்கேருந்து இங்கே போயிட்டே இருக்குது டைமு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகவே இல்லை மேலே கொஞ்சம் கூட போகவே இல்லை என்னாவது இப்படியே இருக்குது அப்போ இது கான்ஸ்டன்ட் அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்போ ரெண்டாவது இல்லை வெலாசிட்டி வி வெக்டர் ஈக்குவல் டு கான்ஸ்டன் இதுவும் மாறிலி ரெண்டாவது படத்தில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு படத்தில் ஆக்சலரேஷன் முடுக்கம் கான்ஸ்டன்ட் ரெண்டாவது படத்தில் வெலாசிட்டி திசைவேகம் காஸ்டன் இது ரெண்டாவது படம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது படம் சி டைகிராம் அதுவும் அதே தான் டிங்கிற செகண்டு விஎம்எஸ் மைனஸ் ஒன் அப்போ இந்த கிராஃபு எங்கேருந்து ஆரம்பிக்குது இங்கேருந்து ஆரம்பிக்குது ஆனால் எப்படி இருக்குது டைம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப வியும் இன்க்ரீஸ் ஆகுது டைம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப வியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஏ ஏ வெக்டார் டைம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப வியும் அப்போ ஏங்கிறது எப்படி கான்ஸ்டன்ட் ஏங்கிறது கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஃபில் பார்த்த மாதிரி கான்ஸ்டன் ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்குது இங்கிருந்து ஆரம்பிக்குது இங்கே ஆரம்பிச்சுருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் அதோடு விட்டுறலாம் பட் இங்கிருந்து ஆரம்பிக்குது கிரேட்டர் தென் த ஃபஸ்ட் கிராஃப் அப்போ இந்த படத்தில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது இந்த படத்தில் இருக்கிறத விட இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது இங்கே விட அதிகமாக இருக்குது இங்கே விட அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா இது இங்கே போகிறப்ப இது இங்கே போயிருக்கும் அப்போ அதை விட அதிகமாக இருக்குது அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன் பட் கிரேட்டர் தென் த ஃபஸ்ட் கிராஃப் கிரேட்டர் தென் த ஃபஸ்ட் கிராஃப் முதல் வரைபடத்தில் உள்ளதை விட அதிகம் முதல் வரைபடத்தில் உள்ளதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூணாவது கிராஃப் இப்போ நாலாவது கிராஃப் அடுத்த கிராஃப் பார்த்தீங்கன்னா நாலாவது கிராஃப் அதுவே டி செகண்ட் தான் விஎம்எஸ் மைனஸ் ஒன்று இப்போ எப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்போ டைமும் மாறி இருக்குது டைமும் மாறி இருக்குது ஒரே மாதிரி இன்க்ளீஸ் ஆகலை இங்கேருந்து இங்கே போய் இப்படி போகுது டைமும் வேறையாக இருக்குது வெலாசிட்டியும் எப்படி இருக்குது இங்கேருந்து ஒரே மாதிரி மேலே போகல இதுவும் மாறி இருக்குது ரெண்டுமே மாறி இருக்குது அப்போ வேரியபுள் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் ஆக்சலரேஷன் வேரியபுள் அப்போ வேரியபுல்னால் மாற்றமுடையது மாற்றம் உடையது ஒரே மாதிரி இல்லை மாறக்கூடியது ஆக்சலரேஷன் இங்கே கான்ஸ்டன்ட் மாறுலையோ ஒரே மாதிரி போயிட்டுருக்குது இங்கே ஒரே மாதிரி போகலை அப்போ இது மாறி அப்போ வேரியபுள் வேரியபுளாக நம்ம முன்னாடியே படிச்சுருப்போம் கான்ஸ்டன்ட் வேறு இது மாறி அப்படின்னா வேரியபுள் மாறக்கூடியது கான்ஸ்டன்ட்னால் மாறாதது வேரியபுள்னா மாறக்கூடியது இப்போ இதில் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் இது ஒரு இல்லைன்னா டூ மார்க் கொஷின் ஒன்று ஒன்றுக்கும் ஆஃப் மார்க் இதுக்கு ஆஃப் மார்க்கு இதுக்கு ஆஃப் மார்க்கு நாலு படத்துக்கும் நாலு ஆஃப் மார்க் இல்லைன்னா இதை ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கிராஃப் மட்டும் கொடுத்து அதை பற்றி கேட்டாங்கன்னா அதில் இருக்க கிராஃபுக்கு நம்ம எழுதினோம்னா இது ஒரு ஒன் மார்க் இது ஒரு ஒன் மார்க் அப்போ நாலு ஒன் மார்க் இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் மொத்தமாக கேட்டாங்கன்னா ஒரு டூ மார்க்கில் முடிஞ்சிடும் இது தனித்தனியாக ஒரு மார்க்கில் கூட கேட்கலாம் அதனால் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதிட்டோம்னா தான் நம்ம எப்படி டைக்ராம் கொடுத்தாலும் இந்த டைக்ராம் தான் கொடுப்பானு இல்லை இது மாதிரி வேறு டைக்ராம் கூட கொடுக்கலாம் அந்த டைக்ராம் எப்படி இருக்குது அப்போ வீட்டி அப்படிங்கிற டயக்ராம் வெலாசிட்டி டைம் கிராஃபு கொடுத்துருவாங்க அதில் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து எழுதணும் அவ்வளோதான் இப்போ நாலு கொடுத்துருக்கறதுனால ஒன்றை கம்பேர் பண்ணி எழுதுகிறோம் அப்படி இல்லாத தேவையில்லை இப்போ மூணாவது படத்தில் இருக்கிற ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னு எழுதுனா போதும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஏன்னா நாலு படம் கொடுத்துருந்தா தான் ஃபஸ்ட்டு படத்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்போம் இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லலாம் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன் மட்டும் சொல்லலாம் இது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இது ரெண்டுமே வேரியபுள் அப்போ ஆக்சிலரேஷன் வேரியபுள் இப்போ டைமும் வேரியபுள் ஒன்று மட்டும் இருந்தால் தனியாக சொல்லலாம் இப்போ ரெண்டுமே வேரியபுள் டைமும் மாறுது வெலாசிட்டி மாறுது அப்போ ஆக்சிலரேஷன் வேரியபுள் ஆக்சிலரேஷனும் வேரியபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவும் ஒரு டூ மார்க் கொஷின் சரி அடுத்து இருக்கக்கூடியது எயித்து கொஷின் எயித்து கொஷின் கொஷினே ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம எவ்வளோ வேல்யூ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டூ மார்க்காகவும் இருக்கலாம் த்ரீ மார்க்காகவும் இருக்கலாம் என்ன வேல்யூ கேட்குறாங்களோ அதை பொறுத்து இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி ஒரு கொஷின் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது எடுத்துக்காட்டு சம்மில் இதே மாதிரி ஒரு கொஷின் இருக்குது அந்த கொஷினில் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதையே தான் இங்கேயும் கண்டுபிடிக்கிறோம் அங்கே என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை தெரிஞ்சுருந்தால் இதை ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம் அது அதிகமாக இருக்கும் இது கம்மியாக தான் இருக்குது அது ஃபைவ் மார்க் செம்ம அளவுக்கு இருக்கும் இது ஒரு த்ரீ மார்க் செம்ம அளவுக்கு தான் இருக்கும் இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஃபாலோயிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் வெலாசிட்டி கிராஃப்னாவே நமக்கு தெரியும் டைமு வெலாசிட்டி வெலாசிட்டி டைம்கிராஃப் வி எம்எஸ் மைனஸ் ஒன் இங்கே டிங்கிற செகண்ட் அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் இது ப்ளஸ்ஸு கீழே இருந்ததுன்னா மைனஸ் இது ப்ளஸ்ஸு இந்த பக்கம் இருந்ததுன்னா மைனஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும் இங்கே எக்ஸாக்ஸனுடைய மைனஸ் இது மைனஸ் எக்ஸு இது மைனஸ் ஒய் இதெல்லாம் நம்ம முன்னாடியே கார்டிசியன் சிஸ்டத்துலேயே நம்ம பார்த்துருக்குறோம் கார்டிசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துலேயே நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இதுதான் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபாலோயிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் represent த particle மூவிங் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் direction. அப்போ பார்ட்டிகிள் மூவிங் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் direction. அப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் x எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா இது positive x direction. analyze its motion. அப்போ அதனுடைய இயக்கம் ஃப்ரம் ஜீரோ டு செவன் second. அப்போ அந்த இயக்கம் ஜீரோவில் இருந்து செவன் வரைக்கும் எப்படி இருக்குது ஜீரோவில் இருந்து செவன் வரைக்கும் எப்படி இருக்குது அப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் அப்படின்னா நம்ம ப்ளஸ்ஸுன்னு மட்டும் எடுக்கக்கூடாது அப்போ எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னாவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய டைரக்ஷன் அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படி எடுத்துக்கலாம் அப்போ நேர்குறி எக்ஸ்ஹச் திசையில் இயங்கும் துகளொன்றின் ஒன்றின் திசைவேகம் நேரம் வரைபடம் காட்டப்பட்டுள்ளது அப்போ எக்ஸ்எஸினுனுடைய திசையில் இயங்கும் துகளொன்றின் திசைவேகம் நேரம் வரைபடம் காட்டப்பட்டுள்ளது அனலைசிஸ் மோஷன் அதனுடைய இயக்கம் எவ்வளிருந்து ஜீரோ டு செவன் செகண்ட் ஜீரோ டு செவன் செகன் செகண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் ஜீரோவில் இருந்து ஏழு வினாடி வரை உள்ள கால இடைவெளியில் அ துகளின் இயக்கத்தை பகுப்பாய்வு செய்க அப்போ ஜீரோவில் இருந்து ஏழு செகண்ட் வரைக்கும் அந்த இயக்கம் எப்படி இருக்குது அதை அனலைஸ் பண்ணும் மேலேயே சொல்லியிருப்பாங்க முன்னாடி நம்ம பார்த்த கொஷின்லேயே இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட்ஸ் மோஷன் அப்போ ஜீரோவில் இருந்து செவன் செகண்ட் வரைக்கும் அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதுக்கு அடுத்தது காலில் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு அண்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு எவ்வளோ அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆகிருக்குது அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குது எது அந்த பார்ட்டிக்கிள் அந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் எந்த டைமுக்கு ஜீரோ டு டூ செகண்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இது ஒரு த்ரீ மார்க்ஸ் அம்மு அதனால் கம்மியான வேலை ஜீரோ டு டூ செகண்ட் அது வரைக்கும் ஆனால் நமக்கு ஜீரோ டு செவன் செகண்ட் வரைக்கும் மூவிங் இருக்குது ஆனால் எது வரைக்கும் கண்டுபிடிக்காது ஜீரோ டூ டூ செகண்டுக்கு மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் முன்னாடியே அந்த கொஷினை நம்ம பார்த்துருந்தோம்னா ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டயக்ராமு அவங்களே கொடுத்துட்டாங்க டயக்ராமில் செவன் செகண்ட் வரைக்கும் மூவ் ஆகிறதையும் கொடுத்துட்டாங்க ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இப்போ டயக்ராம் பார்க்கலாம் இதுதான் டயக்ராமு இப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸ மைனஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்போ இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்ம ப்ளஸ்ஸில் மட்டும் போதுன்னு எடுத்துக்கக்கூடாது ப்ளஸ்ஸில் மட்டும் போதுன்னு எடுத்துக்கூடாது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனாவே இந்த டைரெக்ஷன் அது மைனஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரெக்ஷன் அப்படின்னா இப்படி போகுதுன்னு அர்த்தம் மேலே போகுதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்குது ஒய் டைரக்ஷன்னா இப்படி மேலே போகணும் மேலே போகணும் அப்படி இல்லை போயிட்டு போயிட்டுருக்குது இப்போ இதனுடைய இயக்கம் இதனுடைய இயக்கத்தை பற்றி கண்டுபிடிக்கிறோம் இய இடப்பயிற்சி ஜீரோ முதல் ரெண்டு வினாடி வரை துகள் அடைந்த இடப்பெயர்ச்சி மற்றும் அத்துகள் கடந்த தொலைவு ஆகியவற்றை காணுங்க கடந்த தொலைவு என்னுடைய இடப்பெயர்ச்சி ரெண்டையும் கண்டுபிடிக்கிறோம் இப்போ பாருங்கள் படத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போ அனலைஸ் பண்ணுறோம் இப்போ எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறோம் ஜீரோ டூ ஒன் செகண்ட் ஜீரோ டூ ஒன் செகண்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் த வெலாசிட்டி நெகட்டிவ் நம்ம எக்ஸாக்ஸ்லேயே இது 1, 2, இது மைனஸ் ஒன் மைனஸ் டூ இது x, இது y, இப்போ என்ன இருக்குது ஜீரோ டூ ஒன் செகண்ட் அப்போ இது 0, இது 1, இது 2, 3, 4, இப்படி போயிட்டுருக்கும் 7 second வரைக்கும் இருக்கும் அந்த டைகிராமில் இப்போ 0 to 1 second, அப்போ 0, 0, 0 to 1 second, the velocity negative, the வெலாசிட்டி நெகட்டிவ் அப்போ வெலாசிட்டி நெகட்டிவ்வில் எக்ஸ் டைரக்ஷனில் வெலாசிட்டி நெகட்டிவ் எது வரைக்கும் டூ வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய டூ வரைக்கும் டூ வரைக்கும் நெகட்டிவில் மூவ் ஆகிருக்குது இந்த வெலாசிட்டி நெகட்டிவ் மூவ் நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் த வெலாசிட்டி இன்க்ரீஸ் இப்படி ஆச்சுன்னாவே என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது எது வரைக்கும் ஹீரோவில் இருந்து மைனஸ் டூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகியிருக்குது எ மேக்ஸிமம் ஆஃப் டூ எம்எஸ் மைனஸ் ஒன்று டூ எம்எஸ் மைனஸ் ஒன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது நமக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறோம் அதில் ஜீரோவில் இருந்து ஒன் செகண்டுக்கு ஜீரோலேருந்து இருந்து ஒன் செகண்ட் ஒன் செகண்டுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒன் செகண்ட் இது தான் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நேராக இருக்கும் புக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒன் செகண்டுங்கிறது இது நேராக இருக்கும் ஒன் செகண்ட் அப்போ ஒன் செகண்டுங்கிறது மைனஸ் டூ மைனஸ் டூ எம்எஸ் மைனஸ் ஒன்று அப்போ நெகட்டிவ் மூவிங் வித் நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் எக்ஸ் டைரெக்ஷனில் தான் போகுது ஆனால் நெகட்டிவ் எப்படி இருக்குது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஜீரோவில் இருந்து மைனஸ் டூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது மைனஸ் டூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டுமே எக்ஸ் டைரக்ஷன் தான் இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நம்மளோட சொல்லியிருக்கிறேன் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இதில் இருக்கும் இப்போ போயிருக்கிறது நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் இப்போ 0ல இருந்து ஒன்று வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டோம் ஒன்று வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒன்றில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஒன்றில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா இந்த புள்ளி இந்த புள்ளி தான் ஒன்றில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகன் இங்கே என்னாவது வெலாசிட்டி டூவில் இருந்து இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸஸ் ஃப்ரம் மைனஸ் டூ எம்எஸ் மைனஸ் ஒன்லேருந்து ஜீரோவுக்கு போகுது மைனஸ் டூவிலருந்து ஜீரோவுக்கு போகுது மைனஸ் இருந்து இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோவுக்கு போகுது மைனஸ் டூவிலருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இருக்குது எங்கே இன்க்ரீஸ் ஆகி ப்ளஸ்ஸை நோக்கி போயிட்டுருக்குது ப்ளஸ் நடுவில் தான் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்டில் த வெலாசிட்டி இன்க்ரீஸஸ் ஃப்ரம் த மைனஸ் டூ எம்எஸ் மைனஸ் ஒன் டூ ஜீரோ எம்எஸ் மைனஸ் ஒன் டூ ஜீரோ இது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸஸ் ஃப்ரம் த மைனஸ் டூ எம்எஸ் மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் டூ எம்எஸ் மைனஸ் ஒன் டூ ஜீரோ வரைக்கும் ஜீரோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ மைனஸ் டூவிலருந்து ஜீரோ நோக்கி போயிடுதுங்கிறதுனால குறையுதுன்னு நம்ம எடுக்கக்கூடாது ப்ளஸ்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது ப்ளஸ்ஸில் இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜீரோ ஜீரோவில் போய் நிற்குது ஜீரோவில் போய் டூ செகண்டில் நின்றுது இப்போ மூணாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்டில் இருந்து டூ செகண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸஸ் ஃப்ரம் ஜீரோ டூ ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்று அதை டைகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும் டைக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ இப்போ வெலாசிட்டி என்ன ப்ளஸ்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ப்ளஸில் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ப்ளஸ்ஸில் இன்க்ரீஸ் ஆகி எங்கேருந்து ஜீரோவில் இருந்து ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்றுக்கு நேராக இருக்குது ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்றுக்கு நேராக இருக்குது எப்போ டூ செகண்டில் டூ செகண்டில் ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்போ பாசிட்டிவில இன்க்ரீஸ் ஆகிருக்குது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்று அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது எப்போ டூ செகண்டில் டூ செகண்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது மூணாவது ஒன் பாயிண்ட் டூ டூ செகண்ட் த வெலாசிட்டி இன்க்ரீஸஸ் ஃப்ரம் ஜீரோ டூ ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்று அடுத்தது டூ செகண்ட்லேருந்து ஃபைவ் செகண்ட் வெலாசிட்டி ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்போ அது எது கான்ஸ்டன்ட் இருக்குது டூ செகண்ட்லேருந்து ஃபைவ் செகண்ட் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது வெலாசிட்டி ரிமைன் கான்ஸ்டன்ட் அட்டு ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே ஒன் இந்த ஒன்றுக்கு நேராக இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது நம்ம ஏற்கனவே எங்கே வந்து நின்றுருக்குது டூ செகண்டில் நின்றுருக்குது இப்போ எது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஃபைவ் செகண்ட் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்போ இங்கேருந்து போகலை இதை விட்டுருவோம் டூ செகண்ட் இங்கே இருக்குது டூ செகண்ட்லேருந்து ஃபைவ் செகண்ட் வரைக்கும் கான்ஸ்டன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக நமக்கு தெரியும் இப்படி இருக்கணும் அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்போ டூ செகண்ட்லேருந்து ஃபைவ் செகண்ட் வெலாசிட்டி ரிமைன் கான்ஸ்டன்ட் அட் ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்று இந்த ஒன்றுங்கிற இந்த வெலாசிட்டியில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எப்போ ஃபைவ் செகண்ட் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்குது அந்த பார்ட்டிக்கிள் ஃபைவ் செகண்ட் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக போய்ட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்தது ஃபைவ் செகண்ட்லேருந்து சிக்ஸும் செவனும் இன்னும் பார்க்கணும் அடுத்தது ஃபைவ் செகண்ட் வெலாசிட்டி டிக்ரீசஸ் அண்டு பிகம் ஜீரோ அப்போ டிக்ரீஸ் ஆகி கீழே வருது இப்போ கீழே வருது அப்போ டிக்ரீஸ் ஆகி வருது இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் செகண்ட் சிக்ஸ் செகண்டில் மேலே போச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுறது கீழே வந்ததுன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்போ ரெண்டில் இருந்து ஜீரோவுக்கு வருது ரெண்டில் இருந்து இங்கே ஒன் எம்எஸ் மைனஸ் ஒன்லேருந்து ஜீரோவுக்கு வருது இப்போ ஃபைவ் செகண்ட்லேருந்து சிக்ஸ் செகண்ட் போகிறப்ப வெலாசிட்டி டிக்ரீசஸ் அண்டு பிகம் ஜீரோ அதுலேருந்து ஜீரோவுக்கு வருது அப்போ ஃபைவ் செகண்டில் வெலாசிட்டி டிகிரி குறையுது அண்டு பிக்அப் ஜீரோ எதை நோக்கி குறையுது ஜீரோவை நோக்கி குறையுது அப்போ ஜீரோவுக்கு வந்துருச்சு இப்போ சிக்ஸ் செகண்டில் சிக்ஸ் செகண்டில் ஜீரோவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே டூலருந்து இருந்து இது டூ டூவிலேருந்து ஃபைவ் வரைக்கும் ஃபைவ் வரைக்கும் கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது குறையுது இப்போ சிக்ஸ் செகண்டுக்கு சிக்ஸ் செகண்டுக்கு குறையுது குறைஞ்சி இங்கே ஜீரோவுக்கு வந்துருச்சு ஜீரோவுக்கு வந்துருச்சு அடுத்தது சிக்ஸ் டு செவன் மட்டும்தான் இருக்குது சிக்ஸ் டு செவன் சிக்ஸ் அண்ட் ரிமைன் ஜீரோ அப் டு செவன் செகண்ட் அப்போ சிக்ஸில் இருந்து செவன் வரைக்குமே எப்படி இருக்குது அந்த ஜீரோவிலையே இருக்குது ஜீரோ கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது ஜீரோங்கிறது வேல்யூ கிடையாது அப்போ ஜீரோவில் அண்டர் ரிமைன்ஸ் ஜீரோ அப் டு செவன் செகண்ட் அப்போ அந்த ஜீரோங்கிறது எது வரைக்கும் இருக்குது செவன் செகண்ட் வரைக்குமே ஜீரோவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது அனலைஸ் பண்ணது இப்போ தான் நம்ம இதுக்கு ஒரு ஒன்மார்க் இதுக்கு ஒரு ஒன் மார்க் அதுக்கடுத்து இதுக்கு ஒன் மார்க்கு டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒன் மார்க்கு டிஸ்டன்ஸுக்கு ஒன் மார்க் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு வித் ஃப்ரம் ஜீரோ டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகன்ட் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஃப்ரம் ஜீரோ டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகன்ட் அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எது வரைக்கும் கவர் பண்ண ஜீரோ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகன்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் எப்படி பார்த்துருக்குறோம் இப்போ இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவுங்கிறது இது வரைக்கும் இதில் இருந்து இது வரைக்கும் இங்கே தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்போ இது எப்படி இருக்குது ஒரு முக்கோணம் அப்போ முக்கோணத்துக்கான ஃபார்முலா ஆஃப் பிஹச் ஆஃப் பிஹ் இப்போ ஆஃப்ங்கிறது என்னது ஒன் பை டூ இன்ட்டு பிங்கிறது எவ்வளோ இதில் இருந்து டிங்கிறது எவ்வளோ இதிலேருந்து இது வரைக்கும் இங்கே மைனஸ் டூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் டூ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு

அப்போ எவ்வளோ தூரம் அது கடந்திருக்கும் அப்படின்னா ஜீரோ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்டுக்குள்ளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸு போயிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இப்போ அடுத்தது அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கவர்டு ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ செகண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ செகண்ட் அதை பார்க்குறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லருந்து டூ செகண்ட் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது இந்த இடத்துல இருக்குது இதில் இருந்து டூ செகண்ட் வரைக்கும் டூ செகண்ட் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய டைம் எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டி ஒன்று இப்போ இதையும் எப்படி வரையலாம் இப்படி ஒரு சின்ன முக்கோணமாக வரையலாம் இதுவும் ஆஃப் பிஹெச் இதுவும் ஆஃப் பிஹெச் அப்போ பிங்கிறது என்னது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று 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 வெலாசிட்டி ஒன் டைமு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் அதை தான் ரெண்டாவது போட்டுக்கிறோம் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஜீரோ ஃபைவ் அப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் ஜீரோ கேன்சல் பண்ணால் ஜீரோ மீட்டர் ஜீரோ மீட்டர் இது இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்லேருந்து டூ செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பயிற்சி அடைஞ்சிருக்குது எவ்வளோ இடப்பயிற்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் இடப்பயிற்சி அடைஞ்சிருக்குது இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் ஃப்ரம் டூ செகண்ட் இப்போ ரெண்டையும் மொத்தமாக எவ்வளோ இடப்பயிற்சி அடைஞ்சிருக்குது இப்போ தனித்தனியாக பார்த்தோம் ரெண்டு முக்கோணம் வர்றதுனால தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோம் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் டூ செகண்ட் ரெண்டு செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்ப்ளேஸ்மெண்ட் இடப்பயிற்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தது எவ்வளோ மைனஸ் 1.5 பாயிண்ட் 0.25 ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ எவ்வளோ இருக்குது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இது ப்ளஸ் இது மைனஸ் அப்போ இதிலேருந்து இதை ப்ளஸ் மைனஸ் பண்ணிவிட்டோன்னா எவ்வளோ வரும் மைனஸ் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ மைனஸ் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் மைனஸ் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கவார்டு மொத்த இடப்பெயர்ச்சி எங்கேருந்து ஜீரோலேருந்து டூ செகண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த இடப்பயிற்சி மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இது இடப்பயிற்சி இன்னும் செவன் செகண்ட் வரைக்குமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் செவன் செகண்ட் வரைக்குமே நம்ம கண்டுபிடிக்கலாம் சரி அடுத்தது டிஸ்டன்ஸ் ட்ராவல் இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ்னால் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மைனஸ் ப்ளஸ் இல்லாமல் அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மைனஸ் வரும் டிஸ்டன்ஸு மைனஸ் வராது இப்போ ஜீரோ டு டூ செகண்ட் வரைக்கும் வேறு மெத்தேட்லேயும் போடலாம் அது அந்த மெத்தடுக்கே போக தேவையில்லை அந்த மெத்தடுக்கே போகாமல் நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாகவே போட்டுடலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் டூ செகண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இப்போ இது இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் டூ செகண்ட் அதே தான் டிஸ்டன்ஸு அப்படின்னா இதில் மைனஸ் வேல்யூலாம் வராது மைனஸ் வேல்யூ வராது மீதி இருக்கிற வேல்யூ அது அப்போ எவ்வளோ வரும் டூ செகண்ட் வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஜீரோ பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் மீட்டர் இது எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் எது வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டூ செகண்ட் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் இது டூ அதிலிருந்து டூ செகண்ட் வரைக்கும் அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா இதெல்லாம் நமக்கு வேண்டாம் இது ஒரு மெத்தடு அளவுக்கு போக தேவையில்லை ஈஸியான மெத்தட்லேயே நம்ம போட்டுக்கலாம் இது தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை இந்த மெத்தடே நம்ம போட்டுக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் அப்போ டூ செகண்டில் எவ்வளோ அது ட்ராவல் பண்ணியிருக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்னுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸு ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்குது ட்ராவல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி செவன் செகண்ட் வரைக்குமே நம்ம கண்டுபிடிக்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோமோ அதே அளவுக்கு செவன் செகண்ட் வரைக்குமே கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்காமல் அதிகமாக கேட்டாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அதிகமாக கேட்டாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் கேட்பாங்க நம்ம அங்கே ஒரு மெத்தடில் போட்டிருப்போம் அதே மெத்தடில் கேட்டாங்கன்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டும் ரெண்டும் ஒரே ஈக்குவலாக தான் கேட்பாங்க அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை அப்படியே வச்சு நம்ம டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மெத்தடுக்கு போக வேண்டாம் இதுவும் ஒரு மெத்தடில் போடலாம் நமக்கு இதே போதும் மைனஸ் ப்ளஸ் இல்லாமல் அதை ப்ளஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டிஸ்டன்ஸு ட்ராவலு கவர் ஆயிரும் இப்போ ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட் சரி இதை ஒரு நோட் புக் போட்டு நீங்கள் அந்த சம்மெல்லாம் வரிசையாக எழுதி வைக்கணும் எக்ஸைஸ் சம்மெல்லாம் எக்ஸாம்பிள் சம் கூட புக்கில் இருக்குது எக்ஸைஸ் செம்மை எக்ஸாம்பிள் சம்மையுமே எழுதி வைக்கலாம் எக்ஸாம்பிள் சம்முன்னு போட்டு எல்லா சம்மையும் எழுதி வைக்கலாம் உள்ளே சம் பார்க்குறத விட வெளியில் பார்த்துக்கலாம் இல்லை அந்தந்த சாப்டர்கிட்டயே பார்க்குறதா இருந்தாலும் ஈஸி தான் இருந்தாலும் சம் பார்க்குறப்ப பார்க்குறதுக்காக எக்ஸாம்பிள் சம்மை எழுதி வைக்கலாம் அது எழுதுன்னா கூட எக்ஸைஸ் செம்மை இப்போ இதில் இருந்தே நீங்கள் எழுதி வைக்கலாம் இதில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே பார்த்து எழுதி வைக்க முடியும் அந்த மாதிரி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக ஃபஸ்ட் லெசன்னால் அதனுடைய எக்ஸைஸ் சம் ஒரு இதில் ஒரு இருபது சம் இருக்குது அந்த இருபது சம்மும் வரிசையாக இருக்கணும் டூ மார்க் செம்மு த்ரீ மார்க் செம்மு அப்படிலாம் பிரித்து வேகண்டா அப்படியே இருபது சம்மும் இருபத்தி ரெண்டு சம்மு இருக்குது இருபத்தி ரெண்டு சம்மும் அப்படியே இருக்கிற மாதிரி வரிசையாக எழுதிக்கிட்டு வந்துருங்க ஸ்கூலுக்கு வரப்போ அந்த நோட்டை செக் பண்ணுவோம் அதனால் எப்போ வந்தாலுமே செக் பண்ணுவோம் அதனால் சம் நோட் போட்டு இதெல்லாம் வரிசையாக எழுதி வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள் எழுதுனாலும் பரவாயில்ல எக்ஸைஸுன்னு செம்மை எழுதி வச்சுருங்க எக்ஸாம் சம்ம புக்கிலேயே கூட பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் எழுதி வைக்கிறதா இருந்தாலும் எழுதி வைக்கலாம் இல்லைனாலும் எக்ஸசைஸ் சம்ம நோட்டில் இருக்கணும் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இது தனியாக கைடு வாங்குகிறோம் வாங்கலங்கிறதெல்லாம் அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தே செம்மை எழுதி வைக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து கொஷின் அங்கே இருக்குது டயக்ராம்லாம் அந்த கொஷினில் இருக்குது கொஷின்லேயே டைக்ராம் புக்லேயே இருக்குது அதை பார்த்துட்டு ஆன்சர் மட்டும்தான் இது டூ மார்க் த்ரீ மார்க் தானே ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து அந்த மாதிரி எழுதி வச்சுருங்க மீதி இருக்கக்கூடிய சொமை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்